இப்போ ஒரு வணிகர் தங்கமோ வெள்ளியோ வச்சிருக்கிறாரு. அவர் அந்த தங்கத்தையோ வெள்ளியையோ இன்னொரு நகரத்துக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்னா நடுவுல யாரு வேணாலும் கொள்ளையடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கு. அந்த அபாயத்தின் காரணமாகத்தான் அந்த வணிகர் வந்து அந்த தங்கத்தையோ வெள்ளியையோ கொண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வங்கியில வச்சுட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது வணிகருடைய பார்வை. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட வங்கி கிளை வந்து இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அதே அபாயம் இருக்கு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த வங்கியை தாக்கி அங்கே இருக்க தங்கம் வெள்ளியை கொள்ளையடிச்சிட முடியும். ஒன்றாவது அபாயம். ரெண்டாவது, கணக்கு வழக்கு எழுதுறப்ப ஏதாவது ஒரு சின்ன தவறுன்னு இருந்தால் கூட பெரிய அளவில் நஷ்டமாகும். இது ரெண்டாவது அபாயம். மூன்றாவது அபாயம், அவங்க நிறையா பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்து ஒரு அமைப்பையே அவங்க நடத்தணும். இப்போ மிகப்பெரிய மூன்று அபாயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு சேவை கட்டணம் கிடைக்கும். அந்த சேவையை பயன்படுத்துகிறவங்க மூலமாக ஒரு சேவை கட்டணம் சின்னதாக கிடைக்கும். ஆனால் சேவை கட்டணம்ங்கிறது இவ்வளோ சின்னது, அபாயம்ங்கிறது இவ்வளோ பெருசு. யாராவது சின்ன ஒரு ஆதாயத்துக்காக பெரிய அளவில் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா லேசாக பொருளாதார அறிவு இருக்க ஒரு நபர் கூட இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ண மாட்டார். ஆனால் வங்கிகளை நடத்தி கொண்டிருந்தவர்களில் மிக பெரும்பாலானவர்கள் யூதர்கள், மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்கள் அவங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும், தலைமுறை தலைமுறையாக பொருளாதாரம்னா என்னன்றதுல ஊறி போனவங்க. அவங்க ஒரு ரூபாய் சேவை கட்டணத்துக்காக 1000 ரூபாயை பாதுகாக்கணுங்கிற ஒரு அபாயகரமான வேலையை தேர்ந்தெடுத்திருப்பார்களா அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போ வங்கி நடத்துவதன் மூலமாக அவர்களுக்கு சேவை கட்டணத்தை தவிரவும் ஒரு மிகப்பெரிய லாபம் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். வங்கி சேவையை கொடுக்கறதுல இவ்வளவு அபாயங்கள் இருந்தும் கூட வங்கி சேவையை தொடர்ந்து எப்படி அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க, மிக முக்கியமாக இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற முறை அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய முயற்சிகளும் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது லாபமே இல்லாத ஒரு சேவைக்காக அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சேவையை கொடுத்ததன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய லாபம் அல்லது மிகப்பெரிய ஆதாயம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே இதன் மூலமாக அவர்கள் என்ன ஆதாயம் அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொடரிலேயே இரண்டாவது அத்தியாயத்தில் அதுக்கான விடையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இடத்துல அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்த உலகம் முழுக்க வங்கிகள்னு ஒன்று கிடையவே கிடையாது. பொதுமக்கள் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியை எல்லாம் கோவில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகள்கிட்ட கொடுத்து சேமித்து வச்சுருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் எதர்ச்சியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கோயிலில் 10 கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னா அடுத்த 1ஆம் தேதி அந்த 10 கிலோ தங்கத்தில் அதிகபட்சமாகவே 1 கிலோ அல்லது 2 கிலோ தங்கத்தை தேடி தான் மக்கள் வராங்க. மீதம் இருக்கக்கூடிய 8 கிலோ தங்கம் எப்போயுமே சும்மாவே இருக்குது அப்படிங்கிறத கோவில் பூசாரிகள் தான் முதன் முறையாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி சும்மா இருந்த தங்கத்தை இன்னொரு நபருக்கு கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க முதன் முறையாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2:8 அப்படிங்கிற அந்த விகிதம் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியமான விகிதம். இந்த விகிதம் வந்து வரலாறுல மாறவே இல்லை. கோவில்கள் வந்து வங்கிகளாக செயல்பட்ட பொழுதும் 10 பேர் வச்சா 2 பேர் தான் வந்து கேட்டாங்க. அதற்கு பிறகு அரசாங்க கருவூலங்களில் மக்கள் வந்து தங்கம் வெள்ளியை கொடுத்தப்பையும் 10 பேர் வச்சா 2 பேர் தான் வந்து கேட்டாங்க. பின்னாட்களில் தனிநபர்கள் வங்கியை தொடங்கிய பொழுதும் 10 பேர் வச்சாங்கன்னா 2 பேர் தான் வந்து கேட்டாங்க. இது வந்து இந்த போர், புயல், மழை, வெள்ளம் மாதிரியான இயற்கை பேரிடர்கள் இல்லாத எல்லா சூழ்நிலையிலையும் பொருந்தும். அதனால் இந்த இயற்கை பேரிடர்கள் வந்துச்சுன்னா முத வேலையாக அவங்க வந்து வங்கிக்கு லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து மக்கள் கேட்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அன்றைக்கி லீவ் விட்டுருவாங்க. மற்ற நாட்களில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு ரொம்ப சுமூகமாக இயங்கிட்டு இருந்தது. இந்த முறை மூலமாக வங்கியை நடத்தினவங்களுக்கு என்ன லாபம் கிடச்சதுன்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு வங்கியில் வந்து ஒரு 10 கிலோ தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 2 கிலோ தங்கம் மட்டும் அடுத்த 1ஆம் தேதி அன்றைக்கி இருந்தால் போதும். ஏன்னா அதிகபட்சமே அவ்வளோதானே மக்கள் வந்து கேட்க போகிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 8 கிலோ தங்கத்தை அந்த வங்கி வந்து யார் நல்லா வட்டி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு கடனாக கொடுத்து அதன் மூலமாக அவங்க வட்டி சம்பாதிச்சிக்கலாம். அதாவது 8 கிலோ தங்கத்தை 5 பைசா வட்டிக்கு விட்டாங்க அப்படின்னா 1ஆம் தேதி அவங்களுக்கு வந்து 400 கிராம் தங்கம் வந்து உழைப்பே எல்லாமே கிடைக்கும். இப்படியாக மக்கள் வந்து நம்பி கொடுத்த பணத்தை அவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு கடனாக கொடுப்பதன் மூலமாக லாபம் அடைந்து தான் வங்கியாளர்கள்
வளர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுவே அடிப்படையில் ஒரு சின்ன ஏமாற்று வேலை. இதுக்கு பின்னாடி தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு முறை வருது. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முறையில் வங்கியில் வந்து தங்கத்தையே வெள்ளியே வச்ச நபர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இவ்வளோ தங்கத்தையும் வெள்ளியே இந்த வங்கியில் வச்சேன் அப்படின்ட்டு ஒரு சீட்டு மட்டும் வாங்கிட்டு போகிறார். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற சீட்டு மட்டும் வாங்கிட்டு போகிறார். அதே நேரம் அந்த வங்கிக்கு கடன் கேட்டு ஒரு நபர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபருக்கும் இவங்க தங்கத்தையே வெள்ளியே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே இவங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்கன்ற முறையில் கடன் கேட்டு வர்ற நபர்கிட்ட இந்த நபருடைய தங்கமோ வெள்ளியோ எங்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மட்டும் அவங்க எழுதி கொடுத்தா போதும். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்க சூத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த வங்கியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வங்கியில் மொத்தமே வந்து ஒரு 2 கிலோ தங்கம் தான் இருக்குன்னா, அந்த 2 கிலோ தங்கத்தை நம்பி 8 கிலோ தங்கம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எழுதுறாங்க. எழுதி அதை பல்வேறு நபர்களுக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுன்னா, 1ஆம் தேதி வந்து கேட்க போகிறவங்க வந்து 2 கிலோ தங்கத்துக்கு மேலே கேட்க போகிறதில்ல. அப்போது மற்ற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கெலாம் தங்கம் இருக்கான்னா, தங்கம் இல்லை. அப்போது இல்லாத தங்கத்துக்கு எழுதப்பட்ட பத்திரமாகத்தான் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு இருந்தது. ரொம்ப எளிமையாக இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காற்றுல இருந்து பணம் எடுக்கிற வித்தை அப்படிங்கிறது இதுதான். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு வங்கியில் வந்து 2 கிலோ தான் தங்கம் இருக்குது, ஆனால் 8 கிலோ தங்கம் இருக்கிறதா அவங்க வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த 8 கிலோ தங்கத்துக்கான பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வாங்கினவங்களும் மொத்தமாக வந்து கேட்டாங்கன்னா அந்த வங்கி என்ன ஆகும் அப்படின்றது, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் வரலாறு கண்ட உண்மை. ஏன்னா வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுக்கான தேவை வேறு வேறையாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஒரே சமயத்தில் வந்து பொதுவாக கேட்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் ஒரே நேரத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வங்கியில் சில விஷயத்தை உருவாக்குனாங்க. அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அதிக வட்டி தர்றோம் அப்படின்னு வங்கிகள் சொல்கிறாங்க. ஏன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்துக்கு மட்டும் அதிக வட்டி தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வங்கிக்கு தெரியும். ஆக இப்படியாக நிறைய பேருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அந்த வங்கியில் இருக்கும். அதன் மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டவங்கலாம் வரமாட்டாங்கன்ற ஒரு உத்தரவாதம் அந்த வங்கிக்கு இருக்கும். அது போக மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்குது, அரசாங்கத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து வங்கிகளும் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து அனைத்து நபர்களும் ஒரே நேரத்தில் வந்து வங்கிகள் கிட்டக்க பணத்தை கேட்டதில்லை. ஆனால் ஒரு நாடு கடுமையான பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறப்போ அந்த மாதிரி நடக்கும். அல்லது இந்த வங்கி வந்து யாருக்காவது கடன் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த பணத்தை, அப்படி கடன் வாங்கின நபர் வந்து இந்த வங்கிக்கு திருப்பி கொடுக்காமல் போயிடுவார். அந்த சூழ்நிலை வர்றப்போ இந்த வங்கிகள் திவாலாகும். பல்வேறு தனியார் வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளும் பல்வேறு நாடுகளில் திவாலானதுக்கு காரணம் இப்படி கொடுக்கப்பட்ட கடன்கள் வராததாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை அரசாங்கமே பணத்தால் வெளியிட்டது அப்படின்னா இவங்களால் இப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியாது. மக்கள் வந்து நேராக கருவூலத்துக்கு தான் போவாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு பணம் கிடச்சிரும். பேங்க்கு பக்கம் யாருமே வரமாட்டாங்க, இவங்களுக்கான வாடிக்கையாளர்களும் பணமும் குறையும். ஒன்று இல்லை, பழைய அந்த டாலி குச்சி முறையே இருக்குது அப்படின்னா, டாலி குச்சி முறையில் 1 கிலோ தங்கத்துக்கு வந்து நீங்கள் 1 கிலோ தங்கத்துக்கான டாலி குச்சியை தான் கொடுக்க முடியும். டாலி குச்சியில் போலின்னு ஒன்று நீங்கள் உருவாக்க முடியாது, நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய டாலி குச்சி முறையும் இவர்கள் வந்து வருமானம் சம்பாதிப்பதற்கு எதிரானதாக தான் இருந்தது. அதே மாதிரி புதிதாக வந்த அந்த காகித பணம்ங்கிற முறையும் இவர்களை ஒழிக்கக்கூடியதாக தான் இருந்தது. அப்போ டாலி குச்சி முறையையும் ஒழிச்சு புதிதாக வரக்கூடிய காகித பணம்ங்கிற அந்த முறையையும் நிப்பாட்டி நம்ம புதுசாக ஒன்று உருவாக்கணுமே அப்படின்னு அங்கே உருவாக்கின முறை தான் இந்த வங்கித்தாள் அப்படிங்கிற முறை. இந்த வங்கித்தாள் முறை தோன்றின காலகட்டத்தில் இந்த வங்கிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் கிட்டக்க வந்து எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தின் மதிப்புக்கு நிகராகத்தான் நாங்கள் பணத்தாள்களை வெளியிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 1931 வரைக்கும் அவங்க கிட்டக்க எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் தாள்களை வெளியிடுறோம் அப்படின்னு வெளில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க 1971 வரைக்கும் எங்கள் கிட்டக்க எவ்வளவு தங்கம் இருக்கோ அதற்கு இணையாக தான் தாள்களை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு கோல்டு ஸ்டாண்டர்டு அப்படின்னு பேர். இந்த முறையை வந்து அன்னைக்கு மக்கள் வந்து நேரடியாக பரிசோதிச்சு பார்க்கலாம். எப்படின்னா, எங்கிட்டக்க வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஒரு பணத்தாள் இருக்குன்னா, நான் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபெடரல் ரிசர்வுக்கு போயிட்டு இதான் என் பணத்தால் இந்த மதிப்புக்கு நீங்கள் தங்கம் கொடுங்கன்னு கேட்டால், 1971 வரைக்கும் அவங்க தங்கம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் 1971 அமெரிக்க ஃபெடரல் வங்கி வந்து தங்கத்துக்கும் தாளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அறிவித்ததன் மூலமாக இந்த தொடர்பு வந்து முற்றிலுமாக அற்றுப்போனது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போது தங்கம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான பொருள், அதுதான் உண்மையில் பணம். அந்த பணம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வங்கியாளர் கொடுக்கக்கூடிய ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பண சீட்டு தான் வந்து வங்கித்தாள் அப்படிங்கிற காகிதம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த வங்கிகள் உண்மையில் அதை பின்பற்றவே இல்லை. வங்கிகள் வந்து இது தொடர்பாக நிறைய மோசடிகளை பண்ணாங்க. அவங்க கிட்டக்கு இருக்கிற தங்கம் போல
அதிக மடங்குக்கு வந்து அவங்க பணத்தார்களை அச்சிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமாக தான் வந்து பல்வேறு வங்கிகளுக்கும் அரசுக்கும் நடுவில் மோதல் வந்தது. இப்போ ரூத்சைல்டு குடும்பத்தை சேர்ந்த வங்கிகள் வந்து அமெரிக்க அரசாங்கத்து கூடவே நிறைய முறை மோதல்களில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம். இவர்கள் மோதலில் ஈடுபட வேண்டிய காரணம் என்னென்னா, உண்மையிலே இந்த வங்கி கிட்டக்க என்ன தங்கம் இருக்கோ அதை விட அதிகமாக பணத்தால் அடித்து புழக்கத்தில் விட்டு அதன் மூலமாக அந்த வங்கிகள் நிறைய சம்பாதிச்சிருவாங்க. அதை அரசாங்கம் பார்த்துட்டு கண்டிப்பாங்க. கண்டுபிடிச்சோன்னா அதை சரி கட்டுறதுக்காக வங்கிகள் முயற்சி பண்ணும். இதன் மூலமாக தான் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உலக வரலாறுல இன்னைக்கு நம்ம பணத்துக்கும் தங்கத்துக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனா, கடந்த 2016 ஆண்டுல வெளியான புள்ளி விவரங்களின்படி உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய வங்கிகள்லையும் இருக்கக்கூடிய தங்க கையிருப்பை நம்ம கணக்கில் எடுத்தோம்னா, அந்த தங்க கையிருப்பின் ஒட்டுமொத்த மதிப்பு அப்படிங்கிறது 0.84 trillion அமெரிக்க டாலர்களுக்கு இணையான மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பணத்தாள்களோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால், 3.9 trillion அமெரிக்க டாலர்கள்ங்கிற அளவுக்கு பணத்தாள் இருக்கு. இது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, 3 trillion பணத்தாள்களுக்கு அதுக்கு தேவையான தங்கம் இல்லை. அதாவது போகவே போகாத ஒரு ஊருக்கு, இல்லவே இல்லாத ஒரு பஸ்ஸில் போகிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட்டாகத்தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பணங்களில் பெரும்பாலான பணங்கள் இருக்குது. இங்கிலாந்துக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துங்கிற அந்த வங்கி அவ்வளோ பெரிய கடனை கொடுத்ததற்கு பின்னாடி இருக்கிறது இந்த பொருளாதார சதிவேலை மட்டும்தான். இதை கேட்குறப்போ இப்போ வங்கி இப்படி தான் இயங்குதா, இப்போ பொருளாதாரம்னு ஒன்று தெரிஞ்சிச்சினாலே நம்மளால் வங்கி இயக்கிற முடியும் போல இருக்கு. ஏன்னா வந்து 2 crore rupees இருந்தால் 8 crore rupees கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதன் மூலமாகவே பொருளாதாரத்தை இயக்கிற முடியும் போல இருக்கு. அப்போ வங்கி சேவைங்கிறது இவ்வளவு எளிமையான சூத்திரங்களா இருக்கிறப்போ, ரூத்சைல்டுங்கிற ஒரு குடும்பம் மட்டும் எப்படி பெரும்பாலான வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, வங்கித்துறையில் யூதர்கள் மட்டும் எப்படி கொடிக்கிட்டு பறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும். வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளும் வந்து யூதர்களை தான் ரொம்ப நம்புறாங்க. ரூத்சைல்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு வங்கியை நடத்தினாங்கன்னா அவங்க வந்து இந்த சூதாட்டத்தை ரொம்ப திறமையா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையும் அதுக்கு காரணம். ஏன்னா சில சூதாடிகள் வந்து இந்த சூதாட்டத்தை மிக மோசமா செஞ்சு அதன் மூலமா பல பெரிய நாடுகள் வந்து திவாலாகிற நிலைமைக்கெல்லாம் கூட வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூதாடியை பத்தியும் அவருடைய சூதாட்டத்தை பத்தியும் தான் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் விரிவா பார்க்க போறோம்.